எவன்டா இது இந்த சந்திரமுகி பில்டிங்கை வாங்கி வெள்ளையடிச்சுக்கிட்டு இருக்குது? பரவாயில்லையே, பல பல வண்ணங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போனா நமக்கு ஏதாவது தேருமா தேராதா? சரி, இந்த வீட்டை எந்த நாதாரி நாய் தான் வாங்கியிருக்குன்னு முதல்ல உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். உதலவா நன்னு உதலவா, வரலாமா? உள்ள வரலாமா? யார் இந்த வீட்டில் முழுசா சந்திரமுகியா மாறி குடியிருக்க போறான்னு பாத்துருவோமே. சந்திரமுகி எம்மா, சந்திரமுகி. ஆ பரவாயில்லையே, பெயிண்டிங் ஒர்க்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. வெளியில ஒர்க்கர்ஸ் தான் நிக்காங்க, உள்ள என்னத்தையாவது ஆட்டை போட்டு போயிருவோம். கேட்டா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களே நாம தான் சொல்லிடுவோம். ஒருவேளை கண்டுபிடிச்சிருவீங்களோ? அப்போ வீட்டு ஓனருக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதானே. கிடைக்கிறத சுருட்டிட்டு போவோம். வெளில இருக்கிற வீட்டுல என்னதான் கிடைக்கும்? ஒன்னும் இல்லையே. சரி, வந்ததுக்கு இந்த பெயிண்ட் வாளியாவது நாளை தூக்கிட்டு போய் வெளியில வித்துற வேண்டியதான். சின்ன பொண்ணு வாளியத்தான் எடுக்க போறா எடுக்க போறா. வாளியில பெயிண்ட் இல்ல, வெத்து வாளி வெத்து வாளி. வீடு வீடா வெத்து வாளிய விக்க போறா விக்க போறா. என்ன பத்தி புசிக்குன்னு ஓடாது, பறக்கதான் செய்யும். நீ கொடுத்தது ஒரு எட்டு கூட ஓடவே இல்லைங்க, பறக்குதான் பறக்குது. நீ ஒரு ஆளு வாங்கிட்டு பத்தியா? என்ன இந்த பாட்டி, ஊருக்கு புதுசா இருந்தாலும் நம்மள பத்தி புட்டு புட்டு வைக்கிதே. ஒருவேளை இதுக்கு முன்னாடி புட்டியா வர பாத்துருப்பாங்களோ? என்ன இப்படி சொல்றீங்க? வெளியூர்ல இருந்து இந்த ஊர்ல வந்து குடியேறீங்க, இந்த சின்ன பொண்ணோட சேவை உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அது இல்லாம இந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு விசாரிக்கணும். யார்த்தியாது விசாரிக்க வேண்டியதான். ஆமா, இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? ஓகோ, இந்த வீட்டை பத்தி பாட்டிக்கு எதுவுமே தெரியாது போல. சரி, நாமளா ரெண்டு கதையை கட்டி விட்டுற வேண்டியதான். என்ன பாட்டி, நீங்க இது கூட தெரியாமல இந்த வீட்டுக்கு குடியேறீங்க? முதல்ல உங்க பேர சொல்லுங்க, அப்புறம் தான் இந்த வீட்டை பத்தி சொல்லுவேன். என் பேரா? என் பேர்ல ஒரு பாட்டே இருக்கே, தெரியாதா உனக்கு? அட முடி நரைச்ச கிழவி, எனக்கு நிறைய பாட்டு தெரியும். ஆனா உன் பேர் என்னன்னு தெரிஞ்சாதானே உன் பேர்ல பாட்டு இருக்கான்னு சொல்ல முடியும். சரி, நான் பாடுறதே நீ அதுல இருந்து கண்டுபிடிச்சுக்க. செவந்தி பூவெடுத்து அதில் உன்முகம் பார்த்திருந்தேன், நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே, புது பாடல் தந்ததே. என்ன இந்த பாட்டி பேர் என்னவா இருக்கும்? இந்த பாட்டுல பல பேர் வருது, என்னவா இருக்கும்? செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன், நீ ஒரு நேரம் வாசலை தேடி வானவில் வந்தது. கண்டுபிடிச்சேன் பாட்டி, உங்க பேரை கண்டுபிடிச்சேன். உங்க பேரு வாசல். அது தெரியல பாட்டி, இப்போதைக்கு வாசல் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். தலை வாசலா பின் வாசலா இல்ல கொல்லப்பரத்து வாசலா, நீங்க தான் பாத்து சொல்லணும். என் உயிர் வாங்குறதுக்கு வந்து சந்திரக்க பாரு, அடியே என் பேர்ல ஒண்ணு வாசல் கிடையாதுன்னு. எனக்கு ஒரு டவுட், இந்த வீட்டை பத்தி யாரு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நீயாவது இந்த வீட்டை பத்தி இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்கள பத்தி ஏதாவது சொல்லேமிட்டி நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீட்டை பத்தியோ ஊரை பத்தியோ பாட்டிக்கு எதுவுமே தெரியல. பேசாம இந்த வீட்டை பத்தி இல்லாத பொருள் அதெல்லாம் சொல்லி நாமளே ஒரு கதையை கட்டி விட்டுற வேண்டியதான். ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு வாளியை தூக்கிட்டா வெளியில போய் இந்த வாளியை ஈஸியா வித்துக்கிடலாம். என்ன பாட்டி இப்படி கட்டிட்டீங்க? நாம ரெண்டு பேரும் இனிமேல் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு மாதிரி. செவ்வந்தி பாட்டி, உங்களுக்கு நல்ல ஹியூமர் வருது. என்ன இப்போதைக்கு எனக்கு ஹியூமர் நல்லா வருது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆங்கிரி நல்லா வரும். நீ பாக்கணும் சொல்றியா? பாட்டி சொல்றேன் கேளுங்க, இந்த வீட்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் யாவரும் நலமா இருக்கணும்னு நினைச்சே வாழ்ந்தாங்க. என்னடி சொல்ற, யாவரும் நலமா? இது ஏதோ ஒரு படத்து பேரா இருக்கே. பாட்டி, இந்த வீட்டோட கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அதுவும் இல்லாம இந்த வீட்டுல இருந்த ஒரு பையனுக்கு அடிக்கடி கழுத்து வலி வரும். அதுவும் இல்லாம அந்த பையனோட கழுத்துல ஏதோ பேய் ஏறி இருந்ததா சொல்லுவாங்க. என்ன இவ, இது கூட ஏதோ சிவி படத்துல ஒரு பேய் கதையெல்லாம் இருக்கு. என்ன இவ பேய் கதையா லிங்க் பண்ணி சொல்றாளே பாட்டி? இதுக்கே அந்த பக்கம் திரும்பிட்டீங்கன்னா எப்படி? ஆமா.
என்னடி ஆமான்ற? என் வீட்டு கக்கூஸ் பைப்பு ஒழுவிக்கிட்டே இருக்கு, தண்ணி எல்லாம் வேஸ்டா போகுது. அதான் ஒரு வாளி இருந்துச்சுன்னா அந்த சொட்டு சொட்டா வடித தண்ணியில வச்சோம்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. என்ன கதையை சொல்லுடி? என்ன வளர் பாட்டி இப்படி சொல்றீங்க? நீங்க இந்த வாளி தரேன்னு சொன்னீங்கன்னா தானே மேற்கொண்டு கதையை சொல்ல முடியும். சரி சரிடி, வாளி தரேன், இதோ வாங்க. இந்தாடி இந்த வாளி வாங்க. இது பெயிண்ட் காலை நான் தான் கழுவி தந்தா, இதுல இருக்க பெயிண்ட் எல்லாம் தீந்து போச்சு, வெத்து வாளிங்க நீயே வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் செவந்தி பாட்டி. சரி கழுவிட்டே இப்படி பொய் சொல்லி ஒவ்வொரு வாளியா புடிங்க வேண்டியதான். கதையை சொல்லுடி. அதுவா பாட்டி, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வேணாலும் நீங்க போங்க, முக்கியமா தெற்கு புறமா இருக்க அந்த மாடி ரூமுக்கு மட்டும் போயிரவே போயிராதீங்க. இந்த வீட்டுக்கு தெற்கு பக்கமா வாசல் இல்ல, அது இல்லாம இது மாடி வீடு இல்லையே, இவன் என்ன சொல்ல வரானே புரியலையே. ஏண்டி இந்த வீட்டோட தெற்கு பக்கத்துல முதல்ல மாடிக்கு போறதுக்கு வழியே கிடையாது. அது இல்லாம இந்த வீட்டுல ஒரே ஒரு ரூம் தான் மாடியில இருக்கு, அது வடக்கு பக்கமா தான் இருக்கு. தெற்கு பக்கம் எங்கடி இருக்கு? ஐயா, சந்திரமுகி படத்துல வர டைலாக் அப்படியே மாத்தாம சொல்லிடலான்னு பார்த்தா கிளவி ஏதோ கண்டுபிடிச்சிரும் போல. சரி மாத்தி ஒப்பிப்போம். பாட்டி ஒரு சின்ன திசை மிஸ்டேக் ஆகி போச்சு, தெற்கு திசைன்னு மாத்தி சொல்லிட்டேன், வடக்கு திசை. வடக்கு திசையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மாடியில இருக்க ரூம்க்கு நீங்க போயிடவே போயிடாதீங்க. ஐயோ அப்படியா? ஆமா ஆமா, அந்த ரூம்லதான் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு எதிர்த்த வீட்டுல இருந்த ஒரு பையனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் நல்லா வரும். ஆனா இந்த வீட்டுல இருக்க ஒரு பெரியவங்க அவளை கொலை பண்ணிட்டாங்க, அந்த பையனை லவ் பண்றான்னு தெரியவும். நேத்து கூட இந்த வீட்டை பெயிண்ட் அடிச்ச கோபால் கிட்ட நான் பேசினேன். கோபாலு, டே கோபாலு, ஏன்டா 6 மணிக்கு மேல இந்த வீட்டுல வேலை நடக்க மாட்டேங்குன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 6 மணிக்கு மேல அந்த பேயோட அட்டகாசம் அல்டாட்டியம் தாங்க முடியலன்றான். கிளவிட்டு இவ்வளவு நேரம் பேய்ப்பட கதையா சொல்லிட்டு இருந்தோம், ஆனா இந்த காஞ்சனா கதையும் அரண்மனை கதையும் மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அந்த கதையும் சேர்த்து சொல்லிருக்கலாம். சரி இதுக்கே இவ்வளவு வாளி கிடைச்சது, மிச்ச கதையை நாளைக்கு சொல்லி மிச்ச வாளி அள்ளிட்டு போலாம். எப்பாட கிடைச்ச வரைக்கும் லாபம். இங்கதானே இருந்தா இந்த பொண்ணு காணும். ஏங்க இங்க வாங்க. ஏண்டி முதல்ல அழுகுறத நிப்பாட்டுடி. அப்படி இல்லங்க, அந்த பொண்ணு சொன்ன கதையெல்லாம் கேட்டு இப்படி ஏமாந்து போயிட்டமே நினைச்சு கவலையா இருக்குங்க. ஏண்டி அவ சொன்ன கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுடி. உள்ள கதடி தெரிஞ்சிருக்கணும். திரும்பவும் அவனை நல்ல ஏமாத்தி அவ பிராடுத்தனத்தோட உச்சகட்ட எதுன்னு காமிச்சிட்டு போயிட்டாடி. உன்கிட்ட ஏமாத்தி வாளி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாடி. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஏமாந்து போயிட்டேன், இனிமேல் அந்த பொண்ணை மட்டும் பாக்குறேன். இதுல இருக்க ஒவ்வொரு வழியும் 200 ரூபா 300 ரூபான்னு விக்கலாம்னு வச்சிருந்தேன். ஒரு வாளின்னு சொல்லி 50 வாளியும் தூக்கிட்டு போயிட்டாரே. உள்ள இருக்க என்னமோ வித்து வாளியும் தூக்கிட்டு போயிருக்கா. 200 ரூபா 300 ரூபா தான் நஷ்டமா உண்டி. பெயிண்டோட தூக்கிட்டு போயிருந்தா 3000 ரூபா 4000 ரூபா போயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.